தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை மையம் தகவல். விழுப்புரம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் அவ்வப்பொழுது பலத்த மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நாகையில் 24 மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றி மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு. சீர்காழியில் தொடரும் கனமழையால் 50 ஏக்கரிலான சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கின. வாய்க்கால்களில் மண்டி கிடக்கும் ஆகாய தாமரையை அகற்ற விவசாயிகள் கோரிக்கை. சென்னையில் ஒரு சில இடங்களில் விட்டுவிட்டு கனமழை. மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேயர் பிரியா நேரில் ஆய்வு. தொடர் மழையால் கடல் போல் காட்சியளிக்கும் மரக்காணம் உப்பளம். உப்பு உற்பத்தி முடங்கி உள்ளதால் 3000 தொழிலாளர்கள் வேலை இழப்பு. புதுச்சேரியில் பெய்த கனமழையால் ரெயின்போ நகரில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. பாகூர் சுற்றுவட்டாரத்தில் 1000 ஏக்கரிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. திருச்செந்தூர் கடற்கரையில் தடையை மீறி நீராடும் பக்தர்கள். எச்சரிக்கையை மீறி கடலில் இறங்குவோரை தடுக்க முடியாமல் போலீஸ் திணறல். என்எல்சி சுரங்கத்தில் இருந்து பெரிய பம்புகள் மூலமாக வெளியேற்றப்படும் மழைநீர். சாலையோரம் தண்ணீர் பெருக்கெடுத்ததால் சுற்றுவட்டார மக்கள் கவலை. பால்வளத்துறை சார்பில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்கள் திறப்பு. தலைமைச் செயலகத்தில் காணொலி மூலம் முதலமைச்சர் திறந்து வைத்தார். மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி சுங்கச்சாவடியில் தீபாவளி ஊக்கத்தொகை வழங்க கோரி போராட்டம். 3 மணி நேரமாக சுங்க கட்டணம் செலுத்தாமல் சென்ற வாகனங்கள். ஒகேனக்கல் 2 கட்ட கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல். 7386 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜப்பான் நிதி உதவியுடன் செயல்படுத்த முடிவு. அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்களை நிரப்ப அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மழைக்காலம் தொடங்கி உள்ளதால் போதிய மருந்துகள் கையிருப்பு இருப்பதை உறுதி செய்ய டிடிவி தினகரன் கோரிக்கை. சென்னையில் நடிகர் நடிகைகளின் வீடுகளை லீஸுக்கு எடுத்து 10 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி. ஏமாற்றும் விதம் குறித்து நடிகர் டேனி வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு. உத்தராகண்ட் சுரங்கப்பாதையில் 3வது நாளாக தொடரும் மீட்பு பணி. 40 தொழிலாளர்களுக்கும் குழாய் மூலமாக ஆக்சிஜன் குடிநீர் வழங்கும் மீட்பு குழு. கூர்நோக்கு இல்ல சிறுவர்களை இரு பிரிவுகளாக பிரிக்க நீதியரசர் சந்துரு தலைமையிலான குழு பரிந்துரை. சிறப்பு சேவைத்துறையின் கீழ் கூர்நோக்கு இல்ல செயல்பாடுகளை கொண்டுவரவும் வலியுறுத்தல். எம்எஸ்எம்இ கவுன்சில் என்ற பெயரில் சேலத்தில் மோசடி நடைபெற்ற விவகாரம். நடிகை நமிதாவின் கணவர் விசாரணைக்கு ஆஜராகுமாறு போலீஸ் சம்மன். பாஜகவுக்கு வாக்களித்தால் அயோத்திக்கு இலவசமாக அழைத்துச் செல்வதாக அமித்ஷா பேசியதற்கு எதிர்ப்பு. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க சிவசேனா உத்தவ் தரப்பு எம்பி சஞ்சய் ராவத் வலியுறுத்தல்.
ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் இந்தியன் 2 படப்பிடிப்பு. கமல்ஹாசன் நடித்த காட்சியை காண ஏராளமானோர் திரண்டதால் பரபரப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.